நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். நாம் அடுத்தவரோடு உரையாடும் பொழுதும் உறவாடும் பொழுதும் நம்மை அறியாமலேயே நம்முடைய ஆழ்மனதிலிருந்து சில கருத்துக்கள் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கும். நல்ல கருத்துக்கள் என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சில பழுதுபட்ட கருத்துக்கள் வரும் பொழுது, சில முலாம் பூசப்பட்ட கருத்துக்கள் வெளியே வரும் பொழுது அது நமக்கும் ஆபத்து, அடுத்தவருக்கும் ஆபத்து. ஏன்னா சில சமயம் அடுத்தவர் அதை நம்பி சென்று விடுவார். நாமும் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்போம். ஸோ ரெண்டு வகையிலும் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், சரிங்களா? ஸோ ஆக இதை எப்படி களையலாம், இந்த முலாம் பூசப்பட்ட கருத்து என்றால் என்ன என்பதை பற்றித்தான் நாம் பேசவிருக்கின்றோம். இப்பொழுது என்எல்பியில் என்ன சொல்கிற என்ன பதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், இதற்கு பெயர் பொதுமைப்படுத்துதல், ஜெனரலைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் அவர்கள் விட்டு விடுவார்கள். உதாரணத்திற்கு, இந்த ஊரில் எல்லாருமே மோசமானவங்கப்பா, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் மோசமான பொருட்கள், இங்கே வந்து யாரையும் நம்ப முடியாதுப்பா, இங்கே ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் பார்க்கணும் என்று பொதுமைப்படுத்துதல் பதத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் விட்டு விடுவோம். ஸோ இதைத்தான் வந்து ஜெனரலைசேஷன் என்று நாம் சொல்லுகின்றோம். குறிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறார், ஒரு கிராமத்திற்கு செல்கின்றார். அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒரு மரத்துக்கடியில் ரெண்டு பேர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பார்க்குறார், ஓகே, கொஞ்சம் உள்ள போகிறார், கோவில் முற்றத்தில் ரெண்டு பேர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஓகே, கொஞ்சம் தூரம் நடந்து வயல் வெளிக்கு செல்கிறார்கள், அங்கு ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூன்று காட்சிகளை பார்த்த பிறகு இவர் என்ன சொல்கிறார், இந்த கிராமமே ஒரு தூங்க மூஞ்சி கிராமப்பா, யாரை பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் விடுவார். ஓகே, உண்மையை சொல்ல போனால் இந்த கிராமத்தில் ஒரு 452 குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் இவர் பார்த்தது எத்தனை பேர்னா 6 பேரை அவர் பார்த்துருக்கின்றார். ஸோ 6 பேரை பார்த்து விட்டு 452 குடும்பங்களையும் தூங்க மூஞ்சி கிராமம், இது தூங்கி கொண்டிருக்கின்ற கிராமம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவது எவ்வளவு ஒரு பழுதுபட்ட பார்வை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கல்லூரி மாணவன் வந்து கொண்டிருக்கின்றான், முகமெல்லாம் வெளியே போயிருக்கிறது, என்னப்பா என்ன நடந்தது என்று நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த காலேஜில் இருக்கிற எல்லா பொண்களும் வந்து தலகணம் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வா, இல்லை நிறைய பேர் தலகணத்தோட இருக்கிறாங்க, நிறைய பேரா, நிறைய பேர் இல்லை பல பேர் தலகணத்தோட இருந்துட்டுருக்காங்க, பல பேரா, பல பேர் சொல்ல முடியாது, சில பேர் தலகணத்தோட இருந்துட்டு இருக்காங்க. சில பேருன்னா என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், அந்த பையன், இல்லை காலையில் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டு இருக்கும் பொழுது தேவின்ற ஒரு பொண்ணு என் கிளாஸில் தான் படிக்குது, என்னை அறியாமலே ஏதோ ஒரு எண்ணத்தில் குட் மார்னிங் என்று சொன்னேன், குட் மார்னிங் என்று சொல்லாமல் முகத்தை திருப்பி வைத்து கொண்டு விர் என்று சென்று விட்டான், எவ்வளோ ஒரு ஆணவம், எவ்வளோ ஒரு தலைகணம் என்று சொன்ன பிறகு நமக்கு என்ன தோணுகிறது, இந்த மாணவன் பார்த்தது தேவி என்ற ஒரு பெண்ணை. ஆனால் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவிகளும் தலைகணம் பிடித்த மாணவிகள் என்று, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 250 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் சேர்த்து இவன் வந்து தலைகணம் பிடித்தவர்கள் என்று அவன் ஸ்டேட்மெண்ட்டை அவன் கொடுக்கின்றான். இதைத்தான் நாம் பழுதுபட்ட பார்வை என்று நாம் சொல்லுகின்றோம், முலாம் பூசப்பட்ட பார்வை என்று நாம் சொல்லுகின்றோம். இதைத்தான் ஜெனரலைசேஷன் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு சில எவிடன்ஸை வைத்து, ஒரு சில விஷயங்களை வைத்து ஒட்டுமொத்தமாக எடை போட்டு விடுவது. ஜெனரலைசேஷன் என்பது 100% தவறு என்று நாம் சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு சில விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த பூட்டு எடுத்துக்கோமே, பூட்டு அதனுடைய பணி என்னவென்றால் பாதுகாப்பு கொடுப்பது, சரிங்களா? ஸோ ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா பூட்டுகளுக்கும் இந்த அர்த்தம் பொருந்தும். அமெரிக்காவில் வாங்கின பூட்டாக இருந்தாலும் சரி, ஜப்பானில் வாங்கின பூட்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் வாங்கின பூட்டாக இருந்தாலும் சரி, எல்லா பூட்டுகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்க முடியும், பாதுகாப்பு. ஸோ இந்த விஷயத்தில் நாம் ஜெனரலைஸ் பண்ணலாம். ஓகே, சுத்தமான காற்று, சுற்றுப்புற சூழல் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும், நல்வாழ்வை கொடுக்கும் அப்படின்றத ஜெனரலைஸ் பண்ணலாம். உலகத்தின் எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும் சுத்தமான காற்று வேண்டும், சுற்றுச்சூழல் சிறப்பானதாக தூய்மையானதாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஜெனரலைஸ் பண்ணலாம். ஆனால்
இந்த கல்லூரி மாணவன் பண்ணின ஜெனரலைசேஷனோ இந்த கிராமப்புறத்தில் ஆறு பேரை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமான கிராமத்தையும் ஒரு பழுதுபட்ட பார்வை கொடுத்த பாங்கும் தவறான பாங்கு. நம்ம அறியாமலேயே சில சமயம் இந்த மாதிரி பழுதுபட்ட பார்வைகளை, முலாம் பூசப்பட்ட பார்வைகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஓகே, இன்னும் சில பழமொழிகளும் சொல்லலாம், கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே. இவர்கள் உலகத்தில் எத்தனை குள்ளனை பார்த்தாங்க, எத்தனை குள்ளன் வந்து சரிவர நடந்து கொள்ளவில்லை அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதே போல் தான் சார், இவங்கெல்லாம் படிப்பறி இல்லாதவங்க சார், திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு பொதுமைப்படுத்துதல். சில சேர்ந்து சொல்வார்கள் சார், இந்த இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மோசமானவங்க சார் என்று சொல்லுவார்கள். ஸோ இப்படி நம்மை அறியாமலேயே அடிக்கடி இந்த பொதுமைப்படுத்துதலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், சரிங்களா? ஸோ ஆக ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று, என்னுடைய மனசில் எத்தனை இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயத்தை நான் பொதுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், உண்மையிலேயே அது பிரயோஜனமானதா, நியாயமானதா, நேர்மையானதா, அதற்கு உண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குதா, எந்த மாதிரி எவிடன்ஸு என்கிட்ட இருக்குது என்று சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை நானே சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது வந்து என்னை பொறுத்து, சரிங்களா? தினம் தினம் நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி நாம் பொதுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அடுத்தவர் இந்த பொதுமைப்படுத்துதலை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே நாம் உள்வாங்கி நடைய கட்டுவது நல்லதல்ல. நாம் என்ன பண்ணணும், சில கேள்விகளை கேட்க வேண்டும். எல்லாரும் மோசம் என்று சொன்ன உடனே எல்லாருமா எப்படி சொல்றீங்க சார், ஒவ்வொருத்தரையும் நம்ப முடியாது சார், ஒவ்வொருத்தரையுமா என்று நாம் கேட்க வேண்டும். சார், இந்த எல்லாம், எல்லோரும், ஒவ்வொருத்தரும், இந்த பதங்கள் எல்லாம் பொதுமைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பதங்கள். இன்னும் சொல்ல போனால், ஷுட் நாட் டூ, கேனாட் பி டன் என்று இன்னும் சில பதங்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பார். இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிடிவாதத்தோடு சில பேர் இருப்பார்கள். என்ன என்எல்பி சொல்லுகிறது என்றால், ஒரு வகையான மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள், அதை தாண்ட அவர்களை வைக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட எல்லையை அவர்கள் கடந்து வருவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் புதிய வெளிச்சத்தை, புதிய காற்றை, புதிய பரிமாணத்தை, புதிய கோணத்திலே ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒன்று, நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அடுத்தவர் பொதுமைப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட பதங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது கேள்விகளை கேட்டு உண்மையிலேயே அவருடைய ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்து அவரோடு உரையாடி உறவாடி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உறவு மேம்படும், புரிதல் மேம்படும், அர்த்தப்படுத்திக் கொள்ளும் பாங்கும் மேம்படும். இதை தவறாமல் நாம் செய்தால் கண்டிப்பாக நல்ல நட்பு மலரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு, வணக்கம், நன்றி.